எடுத்துட்டு போறாங்க. ஆமா டெய்லி வந்து எடுத்துறாங்க. இந்த குப்ப அந்த குப்பையில இருக்குறத இங்க குப்பையில இருக்குறத எடுத்து போய் வைக்கறாங்க. ஆமா வாங்குறாங்களா வந்து? வாங்குறாங்க. பொதுமக்களும் அதை தெரியாம எடுத்து போய் நீட்டா கழுவி வித்துறாங்க. ஆமா நீங்க டெய்லி இங்க வேலை செஞ்சிருக்கீங்க. ஆமா பேசறதா சொல்லுங்க. பொதுமக்களுடைய நலன் கருதி சுகாதார கேடு பொதுமக்களுக்கும் வியாபாரிகளும் வராத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டியது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தினுடைய கடமை. இது மாதிரி பழங்களை பொறுக்கி எடுத்துட்டு போயிட்டு வெளியில விற்கிறாங்க, அதை நாங்களும் பார்க்குறோம். ஆனால் எங்களுக்கு அந்த அவங்களை கேட்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா அது ரவுடிசம் மாதிரி நடக்குது. இதை வந்து தடுத்து நிறுத்தி அவங்களுடைய கடமையை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய கடமை அவங்களுக்கு தான் கேட்கணும். அவங்களுக்கு தான் அந்த பவர் இருக்குது. நாங்கள் எங்களுடைய வியாபாரிகளை யாருமே கேட்க முடியாது. இரண்டாவது என்னென்னா, இவர்கள் செய்யும் தவறுகளால் வியாபாரிகளாக நாங்கள் எங்களுடைய பெயரும் அவை பெயர் ஆகிறது. பழங்கள் கடைகளில் வச்சுருக்கோம்னா தரமான பழங்கள் வச்சு தான் வியாபாரம் பண்ணுறோம். எங்கக்கிட்ட ஒரு 10 ரூபா கூட தான் இருக்கும். அது அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. 10 ரூபா கூடனா மார்க்கெட்டில் என்ன வழியாக அன்றைய மார்க்கெட் நிலவரப்படி தான் நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி கீழே கொட்டக்கூடிய பழங்களை பொறுக்கி எடுத்துகிட்டு போயிட்டு வரவங்க அவங்க கேட்ட விலைக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு உண்டான காசு கொடுக்கல. கிட்டத்தட்ட மாடுகள் தின்னக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தள்ளுபடி செய்ய வேண்டிய பழங்களை அவங்க கழுவி கிழவி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. அது அவர்கள் செய்யும் மிக மிக செயல், கண்டிக்கத்தக்கது, தவறான செயல் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களால் கேட்க முடியாது. இதனுடைய கேட்கறதுக்கு உரிமை யாருக்குன்னா, எங்கள் மார்க்கெட்டில் இந்த வணிக வாளகத்தில் மார்க்கெட் மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு நாங்கள் பராமரிப்பு கட்டணம் செலுத்தி கொண்டு இதனுடைய வரவு செலவு கணக்கு எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அவர்கள் தான் அதை கேட்கும் உரிமை இருக்கிறது. இது இந்த மாதிரி பழங்கள், அதாவது சென்னை மார்க்கெட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி பிளாஸ்டிக் பொருட்களை பிளாஸ்டிக் அதை யூஸ் பண்ணால் அது பொதுமக்களுக்கு பாதிக்குது என்கிற நிலையத்தை அந்தந்த கடைகளில் ஆய்வு செய்து அவர்களுக்கு அந்த அபராத தொகையை விதிக்கின்றனர். அதுபோல் மாம்பழ சீசன் வந்ததுன்னா அந்த கார்பெட் கல் வச்சு அது யார் பண்ணுறாங்களோ அதுக்கு அவங்களுக்கு அபராத தொகை விதிக்கின்றனர். பழங்களை பொறுத்தவரையிலும் அப்பழுக்கு இல்லாத தான் வந்து விளையுது. அதை வந்து வியாபாரம் பண்ணுற நாங்கள் வியாபாரிகளாகிய நாங்கள் எந்தவித மாற்றமும் செய்யாமல் வியாபாரம் தான் செய்துட்டு வரோம். தவறான மாற்றங்கள் செய்கிற அவங்களுக்கு உரிய அபராத தொகை சென்னை பெருநகர் வளர்ச்சி கொண்டு விதித்து கொண்டு தான் இருக்கிறது. இது மாதிரி நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் நடந்து தான் இருக்குது. அதை நான் நடக்கலைன்னு நான் மறுக்க முடியாது. இது வந்து அதிகாரிங்க தான் கவனத்துக்கு கொண்டு சென்று பொதுமக்களுடைய வயிற்றுப்போக்கும் நோய் வராத அளவுக்கு அவங்களுடைய தன்னுடைய சொந்த குழந்தைகள் போல் பார்த்துனோம். அவங்க வந்து ஆரோக்கியமாக உடல் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களை விட அவங்களுக்கு தான் அந்த நலனில் அக்கறை இருக்கணும் அப்படின்றது உங்கள் நீங்கள் கேட்ட கேள்வி காரணமாக நான் அவங்களை வேண்டி விரும்பி பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம் ஆமாம், சாலையோர கடைகளில் வந்து அது வந்து அவங்களுக்கு தரம் வேறு வந்து அது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. எந்த யார் வியாபாரம் பண்ணாலும் பொதுமக்கள் விழிப்புடன் இருந்து பார்த்து விலை கம்மியாக இருக்கின்றதை விட தரமான பொருட்கள் விற்பனை நடக்கின்றனவா என்பதை பரிசோதித்து வாங்கினால் இது ரொம்ப நல்லது என்றது என்னுடைய சொந்த கருத்துங்க.